உங்கள் வீட்டில் 3 வயதுலேருந்து 6 வயது வரைக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். 3 வயதுலேருந்து 6 வயது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏஜ் குரூப்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த வயதில் தான் நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ் பற்றி, அதாவது எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான டைம். ஸோ தட் அவங்க ஸ்டாண்டர்ட் 1 ஸ்டாண்டர்ட் 2 போகும்போது ஸ்ட்ரகிள் பண்ணாமல் படிக்கணும். நான் வந்து டீச்சராக இருக்கிறதுனால நிறைய பிள்ளைகள் ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் 4 இருந்தும் கூட படிக்க தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறத நான் பார்க்குறேன். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள், ஏன் படிக்க முடியல, படிக்க முடியாததுனால எவ்வளோ காரியங்களை செய்ய முடியாமல் போகுது, இந்த இங்கிலீஷில் படிக்கிறது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. இப்போ நான் இங்கிலீஷில் படிக்க முடியலனா வேறு எதுவுமே செய்ய முடியாது, வேறு புக்ஸில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட படித்து புரிந்து கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இந்த 3 வயதுலேருந்து 6 வயதில் நம்ம படிக்கிறதுக்கு எப்படியாவது பிள்ளைகளை கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வரதான் செய்யணும். 2 வருஷம் நம்ம வந்து இந்த பேண்டமிக்னால, கோவிட்19 பேண்டமிக்னால நிறைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே இருந்து நிறைய பின்தங்கி போயிட்டாங்க. ஸோ எழுதுறது படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. இன்ன வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்குற விஷயங்கள், எப்படி என்னோடய பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறது, எப்படி அவங்க எழுத்து அழகாக்குறது, நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன் அதுதான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சில பெற்றோர்கள், ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க, எனக்கு சரியாக இங்கிலீஷில் படிக்க வராது, நான் எப்படி பிள்ளைகளுக்கு என்னோடய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க. அதுக்கும் நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன். நம்மளோட பிள்ளைகளுக்கு படிக்க தெரியலனா அதோட மெயின் காரணம் பெற்றோர்கள் தான். நமக்கு படிக்க தெரியலனாலும் நம்ம முயற்சி எடுத்து தான் ஆகணும். அதுவும் எப்படி இந்த மாதிரி டைமில் நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே எப்படி ரீடிங் கற்றுக் கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிட்னாப் கேஸ்லாம் நிறையா வந்துருச்சு, பிள்ளைகளை அப்படி தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் இங்கே அங்கே அனுப்புறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நாமளே நம்மளோட பிள்ளைகளுக்கு வீட்டில் எப்படி ஈஸியாக ரீடிங் கற்றுக் கொடுக்குறதுன்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு நம்ம பார்க்குற நேரத்தில் புக்கும் கையும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளோ ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்டோரி புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க வந்து புக்கே எடுக்க மாட்டாங்க, புக்கை தொட்டு படிக்கிறதுக்குன்னு அவ்வளோ ஒரு கஷ்டம். இதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸ் என்னோடய பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த புக்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்தும் கொடுத்துருக்கிறேன். அவங்க இதனால் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு சில காரியத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு செட்டில் 8 புக்ஸ் இருக்குது. இது வந்து பிகினர்ஸ், 3 வயதுலேருந்து 6 வயதுக்கு. ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் புக், அதாவது 1வது புக்கில் வந்துட்டு இப்போ இந்த லெட்டர் இருக்குது. நம்ம வந்து இது என்னதுன்னு கேட்கணும். சி, வாட் இஸ் அ சவுண்ட் ஆஃப் சி? க. அப்போ இங்கே பிக்சர் இருக்குது. க, கேரட். க, க்ரையான். க, க்ளவுன். அப்படி படிப்பாங்க. செகண்ட், ஏ. ஸோ ஏயோட சவுண்ட் வந்துட்டு அ, அலிகேட்டர். அ, அண்ட். படிச்சுருவாங்க. டி, ட. இங்கே பாருங்கள், டோஸ். டைகர், டின், டாட்லர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது அவங்க சவுண்ட்ஸ் தெரிஞ்சிட்டோடனே அவங்களே சொந்தமாக படிப்பாங்க. நீங்கள் வந்து உதவி செஞ்சால் மட்டும் போதும். இப்போ க, ஆக்ட், கேட், ரொம்ப ஈஸி. இது வந்துட்டு 1வது புக்கு. ஸோ இப்படியே படிப்படியாக 2வது புக் 3வது புக் 4வது புக்குன்னு 8வது புக் வரைக்கும் அவங்க போவாங்க. போக போக அவங்களோட சென்டென்ஸ் வந்து கூட போய்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் ஏற ஏற அந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் படிக்கிறதுக்கு போய்கிட்டே இருக்கும், லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 8வது புக் வந்துட்டோடனே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அப்புறம் இதை சொந்தமாகவே அவங்க படிச்சிடும். இங்கிலீஷில் சொந்தமாக புக்ஸ் படிக்கிறது வந்து நம்ம பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதுலாம் இருக்குது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் ராகி பண்ணிட்டா, ஏ புக்கை போய் படிப்போம், ஏ புக்கை படி அப்படின்னு சொன்னீங்கன்னா படிக்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட். ஓ, நம்மளை தண்டனை கொடுக்குறாங்க, ராகி பண்ணால் படிக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது. ஸோ நாம் வந்து பிள்ளைங்களுக்கு ரீடிங்கை சந்திச்சுப்போம். வாங்க படிக்கலாம், ஓகே வாங்க அப்பா அம்மா கூட உட்காறோம், ஓகே லெட்ஸ் ரீட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துச்சுங்க. இப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல தெரியல, உச்சரிக்க தெரியல, அது பேர் வந்து ப்ரொனவுன்சேஷன், ப்ரொனவுன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலனா எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னாக்கா நீங்கள் கூகுள் அந்த வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ப்ரொனவுன்ஸ்னே வச்சுக்கோமே, ப்ரொனவுன்ஸ் அது வந்து எப்படி உங்களுக்கு படிக்கிறதுன்னு தெரியலன்னா நீங்கள் கூகுளில் போய் அந்த வேர்டை நீங்கள் ஸ்பெல் பண்ணி, ஸ்பீக்கர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீக்கர் அந்த மீனிங் இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், கூகுளில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை தட்டு நீங்கள் மைக் மாதிரி ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், அதை தட்டுனீங்கன்னா கூகுளில் வந்து உங்களுக்கு எப்படி அதை உச்சரிக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. இட் இஸ் தட் ஈஸி. ஸோ பிள்ளைகளுக்கு படிக்க தெரியல, படிக்க வரலன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது செய்யுங்க. ஸோ என்கிட்ட இந்த புக்ஸ் வந்து இன்னும் 8 தான் இருக்குது. ஓகே, நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க, நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன், என்கிட்ட இன்னும் 8 தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா உடனே டிக்டாக்ல என்னோட பயோவில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை தட்டி நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் பேமெண்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே, என்கிட்ட ஸ்டாக் இல்லை, 8 தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு எனக்கு என்னோடய டிக்டாக் ப்ரொஃபைலில் லிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டக்குன்னு பே பண்ணி புக் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த அந்த செட்டில் வந்து உங்களுக்கு வந்து கைடு இருக்குது. ஓகே, பண்டுவான் மாதிரி கைடு இருக்குது. அதாவது எப்படி கற்றுக் கொடுக்குறது, ஒவ்வொரு புக்குக்கும் எப்படி கற்றுக் கொடுக்குறது, மிளாயில் இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் தெரியலன்னு சொன்னீங்கன்னா மிளாய் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, ஸ்கூலுக்கு போகாதவங்களுக்கு கூட மிளாய் பேச தெரியும். மிளாயில் கைடு இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.